வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. நான் ஏற்கனவே தலை சுற்றல் பத்தி ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், கண்டிப்பா தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் இப்போ சமீபத்தில் என் கிளினிக்கு திருவண்ணாமலையிலேருந்து அன்றைக்கி ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப தலை சுற்றல் இருக்குது, வாமிட்டிங் இருக்குது, அப்படியே வந்துட்டு எனக்கு தலை சுற்றல் வாமிட்டிங் ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ தான் ரீசெண்டாக டெலிவரி ஆயிருந்தது. டெலிவரி ஆயிருந்ததுனால எனக்கு ரொம்ப ஃப்ளூயிட் லாஸ் ஆயிடுச்சு, எனர்ஜி இல்லை, அதனால என்னால் குழந்தைக்கு வந்துட்டு பால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃப்ளூயிட் லாஸ்னால எனக்கு வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப தலை சுற்றல் வாமிட்டிங் சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல். அப்போ நான் சொன்னேன், அவங்க நிறைய எக்கோ, இசிஜி, அப்புறம் சிடி ஸ்கேனு, பிரெயின் ஸ்கேனு, என்னென்னமோ நிறைய ரிப்போர்ட்ஸோட இவ்வளோ பெரிய பண்டலோட ஃபைல் தூக்குனாங்க. இன்றைக்கி என்னோடய கிளினிக் நான் எடுத்த ஒரு உறுதிமொழி என்ன அப்படின்னா, எப்பயுமே நான் என்னோட எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். என்கிட்ட ஒரு ஃபைலோட ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்க தூக்குற கடைசி ஃபைல் அதுவாக இருக்கணும், அப்புறம் வாழ்க்கையில் அவங்க திருப்பி ஃபைல்ஸ் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த குறிக்கோள் நான் வச்சதுனோட விளைவு. எல்லா பேஷண்ட்க்கும் நான் என்ன யோசிப்பேன்னா, எதனால அது வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு அதை கியூர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு உங்க ஃபைல் தூக்கிட்டு போகக்கூடாது, அந்த கியூரை இங்க முடிச்சிடணும், அந்த ஃபைல் இங்கேயோட க்ளோஸ் ஆயிடணுன்றது என்னோட அல்டிமேட்டா இருக்கும். லென் கூட அடிக்கடி என்ன கிண்டல் பண்ணுவாங்க, நான் வேளாங்கண்ணி போகும்போது ஒவ்வொரு தடவையும் எனக்காண்டி நான் இது வரைக்கும் போய் குழந்தை வேணும் அப்படின்னு நான் தொட்டில் கட்டினதில்லை. பட் நான் வேளாங்கண்ணி ஐஷோ பிறந்தப்ப இது வரைக்கும் ஒரு 3 times போயிட்டு ஒவ்வொரு தடவை நான் வேளாங்கண்ணி போகும்போது தொட்டில் கட்டுவேன். இல்லைன்னு கேப்பாரு, ஏன் நீ தொட்டில் கட்டுற, உனக்கு வந்துட்டு உனக்கு தான் அஸ்வின் ஐஸ்வர் 2 குழந்தை இருக்குல்ல, ஏன் ஒவ்வொரு தடவையும் நீ திருப்பி திருப்பி தொட்டில் கட்டுற அப்படின்னு கேட்டப்ப நான் அவர்கிட்ட சொல்லாத ஒரு பதில் தான், என்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினச்சி நான் தொட்டில் கட்டுவேன். அந்த வேண்டுதல் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்குன்னா, எனக்கு அந்த பாசிட்டிவிட்டி, அந்த ரிசல்ட்ன்றது, குழந்தைன்றது ஒரு சக்தி, ஒரு உயிர், எனக்கு மீறின ஒரு சக்தி, என்னால் மருந்து மட்டும்தான் கொடுக்க முடியும், அந்த ஒரு உயிரை உருவாக்குற சக்தி என்கிட்ட இல்லை. நான் தொடுற எல்லா பேஷண்ட்ஸையும் மாதா தொடுறாங்க, எல்லாரும் கன்சீவ் ஆகுறாங்க, நிச்சயமாக அந்த பிளெஸ்ஸிங், அந்த பவர் கண்டிதான். எதுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ முக்கியமாக நான் பதிவு பண்ணுறேன்னா, இதே மாதிரி இன்னொரு பேஷண்ட், அந்த பேஷண்ட்டுக்கு வைட்டல் ஃப்ளூயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம், ஒவ்வொரு தடவை ஃபீட் பண்ண அப்புறம், தாய்ப்பால் கொடுத்த அப்புறம், எனர்ஜி போனதுக்கப்புறம் தலை சுற்றல் ரொம்ப அக்ரவேட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன், இவங்களும் வந்துட்டு பயங்கரமாக தலை சுற்றல் வாமிட்டிங். தலை சுற்றல் வாமிட்டிங் வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே கழுத்தெலும்பு தேய்மானமாயோ இல்லை மூளைக்கு போகிற நரம்பு கம்ப்ரெஸ் ஆகுறதுனாலையோ சில பிரச்சனைகள்னால தலை சுற்றல் ஒரு ஏஜ்டு பீப்புள் சொல்லுவாங்க, நிறைய பேர் வர்டின் மாத்திரை போட்டுகிட்டே இருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நான் கிராஸ் பண்ண இவங்க எல்லாருமே இந்தியர் 30s. இப்போ நீங்கள் கூட 26 இயர்ஸ் தான் என்ன மேம், 31 இயர்ஸ் தான் இவங்க. இவங்களுக்கும் தலை சுற்றல் இருந்தது, வாமிட்டிங் இருக்குது, திருப்பியும் வந்துட்டு போய் இசிஜி ரிப்போர்ட்டோடு இன்றைக்கி எங்கிட்ட வந்திருக்காங்க. ஆக்சுவலி இவங்களுக்கும் தலை சுற்றல் வாமிட்டிங் வந்து அந்த பேஷண்ட்டுக்கும், இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சமீப காலங்களாக பார்க்குற எல்லா யங்ஸ்டர்ஸ் கேர்ள்ஸ்க்கும் தலை சுற்றல் வாமிட்டிங் வந்து காரணம். எனி தலை சுற்றல் வித் வாமிட்டிங், காது தான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நீங்கள் இசிஜி போகாதீங்க, ஹார்ட்டுக்கு போகாதீங்க, ஹார்ட் அட்டாக் யோசிக்காதீங்க, பிரெயின் ஸ்கேனுக்கு போகாதீங்க, ப்ளீஸ் வேறு எதுவுமே பண்ணாதீங்க. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறத குறைச்சி, ப்ளீஸ் புட் இன் ஸ்பீக்கர் ஃபோன்ஸ். ஏன்னா எனி மொபைல் ஃபோன் ரேடியேஷன் ரொம்ப அஃபெக்ட் ஆகும்போது காதில் இருக்கிற நர்வ் டேமேஜ் ஆகுது. இது ஒரு நாள் பெரிய விழிப்புணர்வாக வரும். அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த தலை சுற்றல், எனி காது பிரச்சனை, மெயினியர்ஸ் டிசீஸ்னு ஒன்று இருக்குது, காதில் ப்ராப்ளம் ஆகி தலை சுற்றல் இருந்து வாமிட்டிங் இருக்குது அப்படின்றதுக்கு அப்புறம் தான் மெயினியர்ஸ் டிசீஸ். இந்த இதனால ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. அண்ட் இந்த தலை சுற்றல் எப்போ கூடும்னா, நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, பிஃபோர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், மென்சஸ் பண்ணி பீரியட்ஸ்க்கு முன்னாடி, பீரியட்ஸ் அப்போ, பீரியட்ஸ்க்கு அப்புறம், இல்லைனா டெலிவரிக்கு முன்னாடி, டெலிவரி அப்போ, இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற சக்தி, வைட்டல் ஃப்ளூயிட் லாஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து இந்த தலை சுற்றல் கூடும். அண்ட் நீங்கள் ரொம்ப குளிர்ச்சியான, இப்போ ஒரு ஏசியில் இருக்கீங்க, கூலான பஸ்ஸில் வந்துட்டு, இப்போ ஜெனலோரம் உட்காந்து காதில் இந்த முகவாதம்னு சொல்லுவாங்க, ஃபேஷியல் பால்சி, அப்படி இல்லாமல் இந்த மொபைல் ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணுறதுனாலையும் காதில் அஃபெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கூடலாம். அண்ட் நீங்கள் கண்டினியூஸாக ஃபோன் பேசினப்பறம் கூடலாம். தலைக்கு வெந்தயம், அதுக்கப்புறம் இந்த பச்சை பயிர் கூட இருக்கலாம், ஏதாவது இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி, ரொம்ப குளிர்ச்சியானது கத்தாலை, அந்த மாதிரி தேய்ச்சி குளிச்சப்பறம் இந்த தலை சுற்றல் வாமிட்டிங் வரலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து குளிர்ச்சி காதில் இருக்கிற நரம்பை அஃபெக்ட் பண்ணும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, இது கம்ப்ளீட் கியூர் கொடுக்கணும், ஒரு ப்ராப்பரான ஹோமியோ டாக்டரை போய் பாருங்கள். இந்த தலை சுற்றலுக்கு ஒரு ஹோமியோவில் ஒரு மெடிசன் இருக்காது, தெரிடியான், சிம்பிள், ஒரு 3 நாள் எடுத்தால் தலை சுத்தவே சுத்தாது. காதி கழுத்து எலும்பு தேய்மானத்தினால நரம்பு பாதிச்சு தலை சுத்தது, ஹோமியோவில் சிம்பிள் மெடிசன் இருக்குது, கொனையம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன மெடிசன்ஸ் நீங்கள் வருஷக்கணக்கில் வரட்டேன் அந்த மாதிரி எடுக்காமல் ஒரு 2 நாள் 3 நாள் கியூர் பண்ணிக்கலாம். காசை கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுங்கள் ப்ளீஸ், இந்த மாதிரி ஃபைல்ஸ் தூக்காதீங்க.
இது இன்னைக்கு என்னுடைய கிளினிக் ஆனிவர்சரி முன்னிட்டு ஒரு பதிவாக போடுறேன். நன்றி.